ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர் விளாக் பார்க்க போறீங்க. நான் கோயம்புத்தூர் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. என்னால கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் விளாக் கொடுக்க முடியாத ரீசன் பாத்தீங்கன்னா, வேலை விஷயமா நிறைய இன்டர்வியூ அலைஞ்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஜீவன் ஸ்கூலுக்காக அட்மிஷனுக்காக அலையறது இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வருஷம் நாங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆக போறோமா இல்லையா அப்படின்ற ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டோம். அதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஹால் வீதி, பயங்கரமான ஒரு ஷாப்பிங் ஏரியா. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்க ஷாப்பிங் பண்றேன். ஆக்சுவலா கோயம்புத்தூர் வந்தா நான் 1 நாள் 2 நாள்ல கிளம்பிடுவேன். இவ்வளவு நாள் இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டே பண்ணியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணோம். அது இந்த வீடியோல இருக்கும். கோயம்புத்தூர் புது வீட்டோட டூர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அது இன்னும் நான் போஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னுமே எங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இப்போ கோயம்புத்தூர் கிளம்பி வரும்போதே என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா தான் போச்சு. ஏன்னா இப்போ சம்மர், சரியான சன்டைன் ஆகுது. அதுவும் நாங்கள் மூணாக ட்ராவல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ல இன்னும் சன்டைன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் சன்ஸ்கிரீன் இல்லாமல் நம்ம வெளியே போகவே கூடாது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் நியர்லி 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா க்யூ ஸ்கின் ஆப்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் வாங்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா என் ஸ்கின்க்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து மாசம் மாசம் நான் அந்த ஆப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். டெர்மட்டாலஜிஸ்ட் கூட நமக்கு வந்து 1 மந்த் ஃப்ரீ ஃபாலோ அப்பும் இருக்கு. அதாவது ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகல அப்படின்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்து ஈஸியா சேட் பண்ண முடியும் இந்த ஆப்ல. க்யூ ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களை கேட்கும். அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்கின் டெஸ்ட் எடுக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அந்த ஸ்கின் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கலாம், ஏன்னா வாங்க தேவையில்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வரும். இந்த தடவை எனக்கு வந்து டின்டட் சன்ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க. நல்லதாக போச்சு. ஏன்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருந்தது. ஃபஸ்ட்டு சம்மர் சீசனில் வந்து வேர்த்து ஊற்றலை, நல்ல ஒரு க்ளோவும் கிடச்சிது. எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு மேலே எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து சம்மரில் கண்டிப்பாக ரொம்ப ட்ரை ஆகும், ஒரு மாதிரி ஏஜ்டு லுக் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணது நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க, நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இல்லாமல் நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஏஜ்டு லுக் வந்துடும் சீக்கிரமாக. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சன்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ஒரு பிகினர், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னே தெரியல அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்க்கு எந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபாலோ அப்பில் வந்து நீங்கள் உங்களோட டயட் பிளான் பற்றி கேட்கலாம், இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு வந்து எடுக்கணும், என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக 1 மந்த் ஃப்ரீ ஃபாலோ அப்பில் டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்து பேசலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதெல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. சோ மந்த்லி மந்த்லி ஃப்ரீ ஃபாலோ அப் வந்து இதுல நான் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதான் தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். இப் சப்போஸ் நீங்கள் ப்ராடக்டை வாங்க விரும்புனீங்கன்னா மட்டும் அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்க. கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஷாப்பிங்க்கு நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர். இது வந்து 100 ஃபீட் ரோட்டில் இருக்கிற பிஎஸ்ஆர். இது கொஞ்சம் பெரிய ஷோரூம். இங்கே வந்து நான் ரெடிமேட் குர்த்திஸ் நைட்டி எல்லாம் வாங்கலான்னு வந்தேன். ஆனால் குர்த்திஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் இருந்தது. 2XL தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸே. அதனால நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்பவும் போல் என்னோடய ஃபேவரட் போர்த்திஸ் போயிட்டேன். அப்புறம் போர்த்திஸ் கிராஸ்கட் ரோட்ல நிறைய குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. அப்புறம் என்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, சித்தப்பா பொண்ணு, அவ வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து பிஎஸ்ஆர்ல வாங்கிட்டு வர சொன்னா. நல்ல ஒரு சில்க் மாதிரி, இது வந்து பாத்தீங்கன்னா பனாரசி சில்க் பட்டு சுடிதார் மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா இப்ப புது வீடு கிரக பிரவேசம் வரப்போகுது இல்லையா தம்பியோடது, அதுக்கு வந்து நைட் வியர் பண்ணிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா.
ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். பனாரசி சில்க்ல வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1500 ருபீஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. இதான் நல்லா கிராண்டான சுடிதார் மெட்டீரியல், வெட்டிங்க்கெலாம் நைட்டு ரிசப்ஷனுக்கெலாம் வியர் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் தான் நான் செலக்ட் பண்ணேன். நான் நிறைய கலர்ஸ் இருந்தது, நல்ல குவாலிட்டியாக சாஃப்டாக இருந்தது. நம்ம தைச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணணும். அடுத்ததான் இப்போ போத்தீஸ்குள்ளே வந்திருக்கேன். நான் ரொம்பலாம் வீடியோ ஷூட் பண்ணலை, ஏன்னா ஷூட் பண்ணுற மூடில் நாங்கள் போகலற சரியான வெயில். சீக்கிரமாக குர்த்தியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனா போதும் அந்த மாதிரி இருந்தது. ஆனா போத்தீஸ்ல வந்து கொஞ்சம் பிராண்டட் குர்த்திஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுவேன் என்னென்ன குர்த்திஸ் வாங்கியிருக்கேன்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்ல என்ட்ரன்ஸ்லயே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கும். என் மாமியார் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபேன் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால வந்து சரி அவங்க பெட்டு பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி உஷா ஃபேன் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபேமஸ் உஷா தான், ரொம்ப பெருசாக இருந்தது. இது மாடல் நல்லா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 4 பிளேடு வருது, நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. அவர் டெமோ பண்ணி காட்டினாரு, அதில் ஷூட் பண்ண மறந்துட்டே இப்போ பேக் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் எக்ஸாக்டாக, 1 இயர் வாரண்டி வருது. ஏதோ ஆர்சன் அப்படின்ற பிராண்டு, ஃபாஸ்ட் மூவிங்னு சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அப்பா ஜீவன் எல்லாரும் கிராஸ்கட் ரோட்ல இருக்கிற கௌரி சங்கர் அன்னபூர்ணால வந்து சாப்பிட்டோம். நான் காலேஜ் படிக்கும் போது இங்க வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். அடுத்ததா வந்து ஒரு ட்ரெண்ட் ஷோரூம் போயிருந்தோம். ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்லா ஹைட் ஆயிட்டான், அதனாலதான் எல்லா வீடியோஸ்லையும் இழைச்ச மாதிரி தெரியறான். ஜீவன் ஏன் இழைச்சு போயிட்டான், ஜீவன் ஏன் இழைச்சு போயிட்டான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. 10th வந்துட்டான் இல்லையா, அதனால நல்லா ஹைட் ஆயிட்டான். இப்போ ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பை 3 get 300 ருபீஸ் ஆஃப், பை 2 get 200 ருபீஸ் ஆஃப், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ட்ரெண்ட்ஸ்ல இப்பெல்லாம் லிமிட்டட் கலெக்ஷன் தான் இருக்கு, பட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஜீவனுக்கு வந்து எப்பவுமே இங்கேதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து 3 டீ ஷர்ட் அப்புறம் 3 நைட் பேண்ட் மாதிரி, அதாவது ட்ராக் பேண்ட் மாதிரி வாங்கியிருந்தேன், சாரி நைட் பேண்ட்னு சொல்லிட்டேன். ஸோ ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டீ ஷர்ட் வாங்கியிருந்தேன், அது வந்து 300 ருபீஸ் ஆஃப். அதே மாதிரி 3 ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தேன், அதுலேயும் 300 ருபீஸ் ஆஃப் வந்துச்சு. ஸோ டோட்டலாக 6 ஐட்டம். அப்போ ஒரு ஒரு டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 450 அந்த ரேஞ்சில் வருது. நைட் பேண்ட்ஸ் ஐ மீன் ட்ராக் பேண்ட்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது, செம குவாலிட்டி. அதெல்லாம் இந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி தான் போட பிடிக்கும் அப்படின்னாலும் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போத்தீஸில் வாங்கின குர்த்தி, ஒரு 2-5 குர்த்தி வாங்கியிருக்கேன். நார்மலாக வெளியே போடுற மாதிரி, கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி அப்படி. அப்புறம் ஒரு லெக்கின் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இது மங்கை பிராண்ட், ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தது, எனக்கு பிஎஸ்ஆரில் தான் கிடச்சிது. பிஎஸ்ஆரில் நைட்டியும் வாங்கியிருந்தேன், அது நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன், ஷூட் பண்ண டைம் இல்லை. கோயம்புத்தூர் வந்தா பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது வந்து எனக்கும் ஜீவனுக்கும் வியர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்லிப்பர், இதுவும் கிராஸ்கட் ரோட்ல வாங்கினதுதான். கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்குலாம் இது புது இன்ஃபர்மேஷனா இருக்காது, பட் இருந்தாலும் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரும்போது எந்தெந்த கடையெல்லாம் எனக்கு ஃபேவரேட்டோ அங்கதான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. எதுக்காக கோயம்புத்தூர் கிளம்பி வந்தோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வருஷம் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆயிடணும்னு பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நாம் அப்ரோச் பண்ணும்போது அங்கே வந்து வேகன்சி இருந்தால் தானே நம்மளை எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலேஜ் தான் இப்போதைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, மற்ற எதுலேயுமே வந்து வேகன்சி இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், சரி பார்க்கலாம் சொல்கிறோம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற மாதிரி அவர் வந்து அப்ரூவல் வாங்கிட்டார். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கம்ப்ளீட்டாக ஓகே ஆகிடுச்சு. இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகணுன்னா ஜீவன் வந்து இங்கே ஸ்கூலில் போட்டே ஆகணும். அது ஃபஸ்ட்டுருந்தே நாங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். அவன் வந்து 9th டென்த்து போகிறான் சிபிஎஸ்சி. ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ கர்நாடகா பெங்களூர் ஸ்கூல்லேருந்து தமிழ்நாடு ஸ்கூல் ஷிஃப்ட் ஆகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் லாங்குவேஜ்னு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. அவனை பெங்களூர் ஸ்கூலில் சேர்த்தும் போதே ஹிந்தி தான் போட்டேன், ஏன்னா எப்போ வேணால் தமிழ்நாடு வருவோம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா 8th அப்புறம் 9th இங்கே வந்திருந்தேன்னா ஈஸியாக இங்கே சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி 11th ட்ரை பண்ணால் கூட கிடைக்கும். ஆனால் 9th to 10th மிடில் வந்து ட்ரை பண்ணனால நல்ல ஸ்கூல்லலாம் வந்து எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அது ஒன்று. அதனால மற்ற ஸ்கூலில் அது வந்து ஓகே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ ஸ்கூல் பற்றி பெருசாக
நல்ல ஃபீட்பேக் கிடைக்கல. ஏன்னா 10th ரொம்ப முக்கியம், ஏதோ ஒரு ஸ்கூல்ல கொண்டு வந்து போட முடியாது அப்படின்றனால இப்போதைக்கு ஜீவன் வந்து பெங்களூர்ல தான் கண்டிப்பா ஸ்கூலை கன்வியூ பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப டிசி அப்ளை பண்ற டைமும் முடிஞ்சிருச்சு, இப்பவே மே மாசம், இனிமே கண்டிப்பா ஸ்கூல்ல டிசி கொடுக்க மாட்டாங்க. நாங்க கொஞ்சம் டைம் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ஏப்ரல் எண்டுக்குள்ள டிசி வாங்கிக்கிறோன்ட்டு, பட் இப்ப டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்ப ஃபைனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம். இந்த வாரத்துல நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிடுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இங்க செட்டில் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்போதைக்கு ஜீவனோட எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ 1 இயர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு வந்து நம்ம சும்மா வைக்க முடியாது. ஒன்று நாங்கள் இங்கே வந்துட்டு பெங்களூர் வீட்டை வாடகைக்கு விடணும், அப்போ தான் எங்களால் வந்து இந்த ஹோல் பில்டிங்கோட இஎம்ஐயை கட்ட முடியும். 90% மேலே இஎம்ஐ போயிருக்கோம், ஃபுல்லு லோன் தான். ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டு பெங்களூர் வீடு வாடகைக்கு விட முடியாதனால அந்த அமௌண்ட் வராதுன்றனால மேனேஜ் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது, இஎம்ஐ கட்டவே முடியாது. எங்கள் ரெண்டு பேர்த்தோட சேலரி, இந்த பில்டிங் வாடகையும் பார்த்தீங்கன்னா நிறைய, அது இல்லாமல் வேற விஷயங்களுக்கு தேவைப்படுது இன்னும் பணம். அதனால இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இப்போ இங்கே கோயம்புத்தூர் வீட்டை, அதாவது நாங்கள் குடி வர நினைக்கிற இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டை நாங்கள் வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் நாம் வந்து நீங்கள் காலி பண்ணுங்க, 1 இயருக்கு தான் நாங்கள் வாடகைக்கு விடுவோம் அப்படி சொல்லி விட முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதே எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது. இப்போ ரீசண்டாக வீடியோஸில் இந்த வீடியோட ஃபோட்டோஸ் வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க வீடு. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ரொம்ப லக்ஸுரியாக தெரியுது, எவ்வளோதான் செலவு பண்ணீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா சொல்லலாம் தான், இது வந்து இவ்வளோ நாள் நான் சொல்ல இந்த உண்மையை வந்து சொல்லலை நான். ஆக்சுவலாக நாங்கள் வர மாதிரி இருந்தால் இது வந்து இந்த பிளானே இல்லை. நாங்கள் வரல அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம ரெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும், இந்த காசை வாங்கி இஎம்ஐ கட்டணும். இந்த வீட்டோட வாடகை ரொம்ப முக்கியம். ஆனால் ரெண்ட்டுக்கு வந்து நார்மலாக விடுற மாதிரி விட்டோம் அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனை ஆகும் அப்படின்றனால நாங்கள் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல ஏரியா, ஐடி கம்பெனிலாம் நிறைய இருக்கு, அப்புறம் ஸ்கூலும் நிறைய இருக்கு, இந்த பிளான் வந்து புதுசா இருக்கலாம் வீடியோ பாக்குறவங்களுக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் இருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து வெளிநாடு போக போறவங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு போனா ரெண்டும் வராது, வேஸ்டா போகும், மெயின்டைன் பண்ண முடியாதுன்றவங்களே இப்ப ரீசெண்டா எல்லா திங்ஸையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு மிச்ச வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு போறாங்க, இல்ல ஃபர்னிஷ்டு ஹவுஸா வாடகைக்கு விட்டு போறாங்க. அது கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா செமையான ஒரு சிட்டி, ஐடி கம்பெனி, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்க தங்குறதுக்கு வந்து ஃபர்னிஷ்டு ஹோம், ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண முடியாது, ஃபர்னிஷ்டு ஹோம் எதிர்பார்க்குறாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபர்னிஷ்டு சிங்கிள் பிஹெச்கே வீடாக வந்து வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க ஒரு 2 வருஷமாகவே. அது எனக்கு தெரியும், ஏன்னா அது குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி உங்களுக்கு தெரியும், கேன்சருக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து மாதக்கணக்கில் ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியாது, ஹோம் ஃபுட்டு வேணும், குக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐ மீன் விசிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் சொல்லியிருப்பாங்க, எங்கெங்கிருந்தோ வருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடு எடுத்து தங்கிக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்காக எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிருக்க முடியாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ இவங்க வந்து இங்கேயே கிச்சன், கம்ஃபர்டபுளான ஒரு சிங்கிள் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், லிவிங் ரூம்ன்ற மாதிரி காம்பாக்டான ஒரு ஹவுஸ் தான் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 BHK வீடுன்றனால எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் முன்னாடியே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது அவங்க கம்பெனி பக்கத்தில் வருது இந்த வீடு, அவங்க வந்து ட்ரெயினிஸ்க்கு வந்துட்டு தங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வேணும், எல்லா வசதிங்களோட கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க நிறைய ரிக்யூர்மெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு ஓகேனா கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் சப்போஸ் அது நம்ம பண்ணாலும் நாம் வந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்னிஷ்டு ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் ஏதாவது தங்க வேண்டிய ஆப் மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி ஹோட்டல்னு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோம் ஸ்டேன்னு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நிறையா வரும். இந்த ஹோம் ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஹாஸ்பிட்டல்னால உருவானது தான்.
அது இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங்காக வர்றவங்க லேடிஸ் வந்து முக்கியமா சேஃபா ரொம்ப நாள் ஸ்டே பண்ணும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்டே அப்படின்ற மாதிரி வருது. நான் கூட இப்போ கல்கட்டா போயிருந்தப்போ நான் 1 வீக் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி ஹோம் ஸ்டேல தான் இருந்தேன். ஹோட்டல் தெரியாத ஊர்ல எல்லாம் போயிட்டு அவ்வளவு நாள் இருக்க முடியாதுன்றனால இந்த ஆப்ஷன் போனோம். அப்பதான் நான் யோசிச்சேன் இந்த மாதிரி லேடிஸ்க்கு ஃபேமிலியா வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செக்யூர்டான பிளேஸ்னா வீடு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம செக்யூரிட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். May 15th இது எல்லாமே பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டியோட சிசிடிவி கேமரா வச்சு, ஐ மீன் வெளியே மட்டும், வீட்டுக்குள்ள இல்லை வெளியே மட்டும் சிசிடிவி வச்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, அவங்க வந்து 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் May 15th ஆகஸ்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் 2 பெட்ரூம் மட்டும்தான் அவங்களோட யூஸ்க்கு, மிச்சம் 1 பெட்ரூம் நாங்கள் வச்சுக்க போகிறோம். எங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த பெங்களூர்ல ஷிஃப்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கோம். ஸோ நாங்கள் வரும்போது அந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிப்போம். ஐ மீன் இங்கே இருக்கும்போது நாங்கள் வர முடியாது. இந்த 3 மந்த்ஸில் நடுவில் நான் எப்போ வந்தாலும் நான் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. மறுபடியும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இப்போ அர்பன் கிளப் மாதிரியான ஆப்பில் வந்து நம்ம சொல்லிட்டோம்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடும் நம்ம கம்மி டைமுக்கு தான் ரெண்ட்டுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்க காலி பண்ணிடுவாங்க, நம்ம க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இதுவே வருஷக்கணக்கில் டெனண்ட்டுக்கு ஸ்டே பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்கள வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் பிளானு. இன்னும் வந்து இது ஃபுல்ஃபில் ஆகலை. எனக்கு இந்த கோயம்புத்தூர் வந்து 1 மாதம் ஆகுது. இங்கே உட்காந்து ஒரு வீடியோ பண்ணுற கூட எனக்கு வந்து முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கறனால தான் எனக்கு பண்ணவே முடியாமல் போச்சு. பட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வர முடியல, வாடகைக்கு தான் விடணுன்றதை விட இந்த மாதிரியும் வாடகைக்கு விடலாம். ஹோம் ஸ்டே மாதிரியும் 1 மந்த்து, 1 வீக்கு, 10 டேஸ்க்கெல்லாம் வாடகைக்கு விடலாம். அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சரை நம்ம மூவ் பண்ணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து ஃபர்னிஷ்டு ஹோமாக வாடகைக்கு கொடுக்கலாம். இது ஒரு ஐடியா. ஸோ இன்னைக்கு அதை நான் ரிவீல் பண்ணிட்டேன்.